ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து ஒரு டிசைன் பிளவுஸ், அதாவது ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் மெட்டீரியல் வந்து எனக்கு இப்படி கிடைச்சிட்டு இந்த மெட்டீரியலை நான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம எப்படி வந்து மாஸ் பண்ணி கட் பண்ணலாம்ங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை செய்ய போற சைஸ் வந்து 38 சைஸ்க்கு நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம கீழே உள்ள வந்து இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இந்த எல்போ ஸ்லீவ் அளவுக்கு ஒர்க் வந்து ரெண்டு பக்கமும் வந்துருக்குது. அதனால வந்து இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு பிறகு ஸ்லீவ் நம்ம வந்து மக் பண்ணிக்கிறோம். அப்ப ஏன்னா இந்த மாதிரி பிளவுஸ் போடுற நேரம் நம்மளுக்கு இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து முன்பகுதி வரும். அப்ப இதுல வந்து நம்ம ஒரு சிங்கிள் டாட் போட்டாவே இந்த பிளவுஸ் எல்லாம் அழகா தான் இருக்கும், ரெடிமேட் பிளவுஸ் மாதிரி. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லீவை வந்து நம்மளுக்கு இப்ப இந்த அளவு போக ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டு நான் இதை அப்படியே நீட்டது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக இப்படி நாளா மடிச்சு போட்டாச்சு. மடிச்சிட்டு இப்போ இந்த அளவுங்கையில நம்மளுக்கு இந்த அளவு இடத்துல வந்து எவ்வளோ அடி அகலம் வருதுன்னு நம்ம அளந்து பார்க்கணும். கீழே இந்த அகலம்னு சொல்லல, இதுதான் நம்ம எந்த அளவு ஸ்லீவ் உயரம் வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து அடி அகலம் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து 12.5 இருக்குது. அப்படி சொன்னால் நம்மளுக்கு இந்த இடம் வந்து 6 1/2 எனக்கு வேணும் பாதியில. இப்போ உங்களுக்கு இந்த இடம் இப்ப இந்த அளவு ஸ்லீப் போனா இந்த இடத்துல எவ்வளவு ஆகணும்னு நடந்து பாருங்க. இப்ப நான் வந்து 6 1/2 இந்த இடத்துல மக் பண்றேன். 6 1/2 மக் பண்ணியாச்சு. அடுத்தது மேல இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணியாச்சு. இப்ப இந்த டவுன் பண்ண இடத்துல இப்ப நம்ம சென்டரா ஹோல்ட் பண்ணோம்னா இங்க 6 1/2 தானே, இந்த இடத்துல ஒரு 7 1/2 ஒரு இன்ச்சு தள்ளுனாவே சரியா வந்துடும். 7 1/2 மார்க் பண்ணிட்டு இதை வந்து இப்படி கிராஸா மார்க் பண்ணிக்கிடுவோம். அப்ப இதுதான் எங்கட ஸ்லீவ் ஸ்லீவ் ஆகலாம். அதுக்கு பிறகு இதெல்லாம் நம்ம தையலுக்கு வச்சுக்கிறதாம் அப்படியே. அடுத்தது இந்த மேல உயரம் இருக்குது, இந்த மேல உயரத்துல இருந்து அப்படியே ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம கேப் போட்டுட்டு இதை அப்படியே ஸ்லாண்டிங்கா வளைச்சு கொண்டாந்து இதோடையே கனெக்ட் பண்ணி விட்டுறேன் மேல. இப்ப இந்த நடு ஸ்லீவுக்கு மட்டும் 3 ஸ்லீவுக்கு மட்டும் 1 1/4 இன்ச்சுக்கு இப்படி நடுவுல இப்படி ஸ்லாண்டிங்கா வச்சுட்டு அப்படியே வளைச்சு இதோட சேர்த்து விட்டுறணும். இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு. இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தையலுக்கு விட்டுறோம். இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதை இப்படி விரிச்சு வச்சு நம்ம 3 ஸ்லீவுக்கு மட்டும் இதை இப்படி வெட்டிக்கலாம். இப்ப பேக் பார்ட் வெட்ட போறோம். இப்ப ஸ்லீவ் வெட்டி முடிச்சாச்சு. இப்ப நான் அடுத்து பின் துண்டு வெட்ட போறேன். பின் துண்டுக்கு வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஃபார்முலா வேஸ் பண்ணாரம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு 5.5 கொஞ்சம் ஒரு 1 பாயிண்ட் கூட வரும். அப்ப நம்ம ஒரு 5 1/4 கூட மார்க் பண்ணிக்கலாம். இல்ல 5.5 மார்க் பண்ணி செஞ்சாலும் அழகா தான் இருக்கும். இப்ப நான் வந்து 1/4 இன்ச் சேர்த்து ஒரு 5 1/4 மார்க் பண்றேன் ஷோல்டர். ஃபர்ஸ்ட் உயரம் எடுக்கணும். உயரம் வந்து 13.5 இன்ச் பிளவுஸ்க்கு போதும். 6 இன்ச் கீழையும் மேலையும் சேர்த்தேன்னு சொன்னா நம்மளுக்கு 14.5 இன்ச் உயரம் வேணும். இப்ப இந்த இடத்த நம்ம போட்டுக்கிடுவோம். இப்ப இதுல இருந்து நாங்க ஒரு அந்த நான் சொல்லியிருக்கிறேன் தானே 5 1/4 ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கிறனும். அப்ப நம்மளுக்கு 6 1/2 வரும். 6 1/2 நாங்க மக் பண்ணிக்கிடுவோம். இந்த ஷோல்டர் முடிகிற இடத்துல இருந்து 6 1/2 மக் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறோம். அடுத்தது இப்ப இந்த எண்ட்ல தான் நம்ம உடம்பு மக் பண்ண போறோம். 38 சைஸ்னு சொல்லல, 9.5 இன்ச் நாளா பிடிச்சோம் சொன்னா அந்த 9.5 இன்ச் 1 இன்ச் சேர்த்துக்கிறனும். அப்ப 10.5 மக் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல இருந்து நாங்க அந்த நடு சென்டர் கோடு மக் பண்ணிருக்கிறோம் இந்த இடத்துல சரியா இந்த எண்ட்ல 10.5, அப்ப இந்த இடத்துக்கு மக் பண்ணணும். அப்ப இது வந்து நம்மளோட உடம்பு மிஷ 10.5 மக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சென்டர்ல ஒரு கோடு போட்டுக்கலாம். அது எவ்வளோன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு தள்ளி புள்ளி வச்சு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ரெண்டு நான் சொல்லியிருக்கிறேன் தான் மறுக்கும் இந்த நடுவுல இருந்து இப்படி லைட்டா கவ் கொடுத்துருங்க. கொண்டாந்து இதோட கொண்டாந்து சேர்த்துருங்க. அடுத்தது இப்ப இங்க 10.5 தானே வச்சிருக்கிறோம், இந்த இடத்துல இருந்து இடுப்பு வந்து ஒரு 9.5 வச்சா போதும். அப்ப இங்க இருந்து 9.5 மார்க் பண்ணிடுச்சு. இப்ப இது ரெண்டையும் கிராஸா கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு பிறகு தையலுக்கு வந்து 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நம்ம சேர்த்துக்கிறோம். நான் 1.5 இன்ச்சு சேர்க்கிறேன். இப்ப சேர்த்தாச்சு. இப்ப நெக் பார்ட் நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் இந்த இடம் இருக்குதானே இந்த அளவு இறக்கம் வச்சுக்கலாம். ஆனா அகலம் வந்து இவ்வளவு வேணான்னா நம்ம கொஞ்சம் ஒரு 2.5 இன்ச்சுக்கே வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சுக்கு ஷோல்டர் கழுத்து அளவு வச்சுட்டு இதுல தையலுக்கு போக மீதமுள்ள டிசைன் நம்மளுக்கு வந்துடும். இது வந்து இவ்வளவுதான் கழுத்து பின் பார்ட். இப்ப இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம். எல்லாம் போட்டாச்சு. இப்ப
இதுதான் நம்மளுக்கு நெக் பீஸ் நம்ம தைக்கிற நிறம் ஒரு 1/2 அளவு விட்டுட்டு இதை கட் பண்ணிட்டு அப்படியே தைச்சிட்டோம் சொல்லி பின் பட்டு ரெடி ஆகிரும். இப்ப முன்பகுதி, முன்பகுதிக்கு அப்படியே சேமா நம்ம பின்னுக்கு வச்ச அளவையே அப்படியே எடுக்கிறோம். பாருங்க சேமா அதே அளவுக்கே நான் தூக்கி வச்சாச்சு. வச்சுட்டு இப்ப இந்த மீதமுள்ள பகுதியை நாங்க முன்பகுதி மடிச்சு தச்சிருவோம். இதை வெட்ட வேணாம், ஆனா எங்களோட அளவு வந்து இவ்வளவுதான். அதே மாதிரி இந்த இடத்துல கிராஸா இருக்காம இந்த இடத்த நம்ம நேரா சேர்த்து விட்டுருவோம். மீன்பகுதியில கிராஸா வைக்கணும்னா முன்னுக்கு நேரா விட்டாச்சு, அப்படியே போட்டுட்டு இப்ப இந்த ஸ்லீவ் எல்லாம் இதே அளவுக்கு மக் பண்ணிக்கிறோம். உயரம் எல்லாம் மக் பண்ணியாச்சு, ஸ்லீவும் மக் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நாங்க எடுத்துறோம், பெக் பார்ட்டை எடுத்துறோம். எடுத்தாச்சு, இவ்வளவுதான் இந்த ஸ்லீவ். இங்கதான் ஸ்லீவ் வரும். முன்னுக்கு 2 இன்ச் கழுத்து மக் பண்ணிட்டு இந்த கழுத்துல இருந்து ஒரு 6.5 இன்ச் இறக்க விட்டா போதும் நம்மளுக்கு. அப்ப இவ்வளவுதான் நம்மளோட கழுத்து. இப்ப இத அப்படியே கவர் பண்ணி எடுத்துட்டு இப்ப இதுதான் மூக் பார்ட்டு. இப்ப இந்த கீழே வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் அளவு வந்து இவ்வளவுதான் நம்மளோட பிளவுஸ் அளவு. இது நான் எக்ஸ்ட்ரா மடிச்சு தைக்க வச்சிருக்கேன். அப்ப இங்க இருந்து நம்ம வந்து ஒரு 3.5 இன்ச் மக் பண்ணிட்டு, 3.5 இன்ச்க்கு மக் பண்ணிட்டு ஒரு 2 இன்ச்க்கு டாட் புடிச்சிட்டு அந்த உயரம் டாட்டும் ஒரு 3.5 இன்ச்க்கு நாங்க வந்து 3 இன்ச்சோ ஒரு 3 இன்ச்சோ உயரத்துக்கு நம்ம ஒரு சிங்கிள் டாட் போட்டுக்கலாம். போட்டுட்டா இது இப்படியே வந்துடும், அவ்வளவுதான். இதுக்கு பிறகு எங்களோட உடம்பு நாங்க ஃபைனலா இந்த டாட்டை புடிச்ச பிறகு இந்த ஸ்லீவ் தச்சிருவோம். இந்த கை எல்லாமே தச்சு முடிச்ச பிறகு நாங்க என்ன செய்யணும், கீழே எங்களை இடுப்புட அளவு எவ்வளவு அளவோ இப்ப 38 சைஸ்னா 4 இன்ச்சு குறைச்சு 34க்கு வரும். அப்ப இந்த 34 சொல்ற நேரம் இந்த இடத்துல 8.5 நாங்க 9.5 மார்க் பண்ணணும் இந்த இடுப்பு. ஆனா இந்த டாட் 1 இன்ச் போக 8.5, அப்ப இந்த இடத்துல ஒரு 8.5 இந்த இடத்துல வருதுன்னா அதை மார்க் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி உடம்பையும் மார்க் பண்ணிருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மார்க் பண்ணப்ப 10.5 மார்க் பண்ணோம் மேல அந்த பாயிண்ட்லயே வந்து சரியா செட் ஆயிரும். இல்லைன்னா திரும்ப டேப் எடுத்து 9.5 இந்த இடத்துல வைங்க. முன்பகுதிக்கு 9.5 கீழே 8.5 மார்க் பண்ணிட்டு இந்த சைடு ரெண்டையும் அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவை பொருத்திட்டோம்னா பிளவுஸ் ரெடி ஆயிரும். இவ்வளவுதான் ஒரு இசை. இப்ப இந்த கையில வந்து நாங்க ஒரு 3/4 இன்ச் குறையணும். அப்ப இந்த நடுப்பகுதி இருக்குது, இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல 1.75 இன்ச் வச்சுட்டு இப்படியே ஸ்லாண்டிங்கா கொண்டாந்து 1/2 இன்ச் விட்டாலும் போதும். இல்ல 3/4 இன்ச் ரெண்டுமே ஒண்ணும் பிள்ளையில ஒரு சிலருக்கு உடம்பு இருந்தா 3/4 இன்ச் குறைஞ்சா நம்மளுக்கு வந்து இந்த சாதா ரொம்ப வெளியே தெரியாம இருக்கும். 1/2 இன்ச்னு எல்லாருக்குமே போட்டுருக்குது. இப்ப இத கட் பண்ணி எடுத்து இப்ப இது போட்டாச்சு. இப்ப இவ்வளவுதான். இப்ப இந்த கழுத்து மாக்குல வந்து இப்படி போட்டாச்சு. இப்ப இதுல வந்து நாங்க இந்த டாட் வந்து இப்படி புடிச்சு தச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கம் தச்சிட்டு கழுத்து பகுதிக்கு ஒரு பீஸ் கொடுத்து இப்படியே திருப்பி கழுத்து பீஸையும் தச்சிடணும். அதே மாதிரி முன்பகுதி பின்பகுதி தச்சு முடிச்ச பிறகு இந்த இடத்துல ஸ்லீவ் நம்ம ஒட்டி வச்சிருக்க ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிடணும். பண்ணி முடிச்ச பிறகு இடுப்புக்கும் உடம்புக்கும் சேர்த்து நேரா அப்படியே தையல் போட்டுட்டோம்னு சொன்னா ஈஸியா இந்த பிளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். போடுறேன். இப்போதைக்கு நீங்க வந்து இந்த மழுதுதான் ஒரு டிசைனர் பிளவுஸ் வந்து வெட்டணும். எவ்வளவு ஈஸியான முறையில வந்து ஒரு 38 சைஸ்க்கு ஒரு சிங்கிள் நெக் போட்டு நம்ம டக்குன்னு தச்சுட்டு உடுத்துற மாதிரி நம்மளுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்களும் மறக்காம செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.